தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் தொடர்ந்து எங்கள் மருத்துவ முகாம் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு www.sivarajsitta.com, தொடர்புக்கு 9842722500. 10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடல எண்ணெயில நானே பண்ணது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடல எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. தேவலோகத்தில் கடந்த 2 வாரமாக சுற்றி கொண்டிருக்கின்றோம். யமலோகத்திற்கு சென்றோம், பூலோகத்திற்கு செல்வோம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது 2 வாரமாக நம் காலில் நடந்து சென்று யோசித்தாலும் நம் காதில் விழுவதெல்லாம் ரங்கராஜ் பாண்டே என்ற ஒரு பெயர். யார் அந்த ரங்கராஜ் பாண்டே என்று நானும் யோசித்துக் கொண்டிருக்கையில் எனக்கு கிடைத்த ஒரு டிஜிட்டல் விஷயத்தை வைத்து புரிந்துவிட்டது. இந்த மேலோகத்தில் நான் என்ன செய்கிறேனோ பூலோகத்தில் அதை சூப்பராக செய்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது என்ன செய்ய போகிறோம்? வணக்கம் சார். வணக்கம. வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நான் ஒன்றும் ஆரம்பிக்க கூட இல்லை சார், அதுக்குள்ளே வந்துட்டார் சார் அவர். இனிமேல் அவர்கிட்ட தான் நான் கொடுக்கணும். வாங்க சார். வணக்கம் சார். இங்கே ஐயா ரங்கராஜ் பாண்டே அவர்களே, வருக வருக வருக. உங்களை தேடி நான் அங்கிருந்து தேவலோகத்திலிருந்து மேப் சர்ச் கொண்டு வந்திருந்தேன். நான் இப்போதைக்கு வர மாதிரி இல்லை. அதான் ஐயா, நான் உங்களை தேடி வந்துவிட்டேன். இங்கே உங்களுக்கு சில சர்ப்ரைஸுகள் காத்து கொண்டிருக்கின்றது. அதில் முதல் சர்ப்ரைஸை இப்போது நாம் காணலாமா? காத்துட்டு இருக்கேன் 2 வாரமா. வருக வருக. இது என்ன நாரதரே? இது சற்றும் எதிர்பார்க்காத ஒரு திரு பாண்டே சார் அவர்களுடைய மிக 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 சிறந்த ஒரு பக்தர் என்பது எல்லாருக்கும் தெரியும். யாரோட பக்தர் என்பது இங்கே இருக்கிறது. ஆண்டாளே வந்திருக்கிறார், பெருமாள் வந்திருக்கிறார், ஹனுமான் வந்திருக்கிறார். இதை விட மிகச்சிறப்பு என்ன வேண்டும்? திரு பாண்டே சார், உங்களுடைய அந்த பத்திரிகை தொடர்பு, அந்த நீங்கள் பத்திரிகையாளர் ஆக வேண்டும் என்ற அந்த எண்ணம் எப்பொழுது ஆரம்பித்தது? எனக்கு வந்து பத்திரிகை பற்றின அறிமுகம் என்னுடைய 7வது வகுப்பில் கிடைச்சது. நான் ஸ்கூல் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தேன். இப்போ வரைக்கும் அவ்வளோதான் படிச்சிருக்கேன். அப்போ வந்து அப்போ எனக்கு அந்த அறிமுகம் கிடைச்சது என்னுடைய நண்பன் செல்வ சுகர்ணன். பல மேடையில் சொல்லியிருக்கேன். அவன் தான் எனக்கு வந்து இந்த வார இதழ்கள் எல்லாம் எனக்கு வந்து அறிமுகப்படுத்தி விட்டான். நிறையா படித்தோம். அப்போயே நாங்கள் வந்து குமுதம் மாணவருடன் மட்டும் இல்லாமல் இந்தியா டுடே தமிழ் எடிஷன் மட்டும் இல்லாமல் சாம்பியன் அப்படிங்கிற ஸ்போர்ட்ஸ் இஷ்யூஸ் இல்லாமல் நாங்கள் வந்து தூக்கில் உட்பட எல்லாமே நாங்கள் படிக்க ஆரம்பித்தோம். அதன் மூலமாக எங்களுக்கு ஆர்வம் அதிக ஆரம்பிச்சது. 7வது கிளாஸில் படிக்க ஆரம்பித்து 8, 9, 10 வந்தோடனே நமக்கு எல்லாமே கரைச்சி குடிச்சிட்டோம் அப்படின்னு அப்பயே எனக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதனால் பத்திரிகையில் படித்ததெல்லாம் போதும், நாமளே பத்திரிகை நடத்தலாம் அப்படின்னு என்னுடைய 11வது வகுப்பில் 10வது வகுப்பு கேப்பில் நான் வந்து பிளான் பண்ணேன். ஸோ அப்போ சம்மரில் வந்து அந்த கேப்பில் வந்து வெண்ணிலா அப்படிங்கிற ஒரு கையெழுத்து பத்திரிகை நடத்தினேன். அப்படி தான் இந்த பத்திரிகை ஆரம்பம் கொஞ்சமாக வந்தது. அதன் பிறகு தினமலர், என்னை வளர்த்த நான் பிறந்த வீடு, அந்த இடத்துல தான் நான் வந்து ஒரு 15-16 வருஷம் நான் வந்து ஐ ஸ்பெண்ட் மை டைம். நிறைய பேருக்கு என்னை டிவியில் பார்த்த பிறகு தான் ரங்கராஜ் பாண்டே யாருன்னு தெரியும். டிவியில் யாரும் பார்க்குறதுக்கு முன்னாடியே இந்த விதை முளைக்கும்னு கண்டுபிடிச்சது தினமலர் தான். அது வந்து அவங்க போட்ட ஒரு, ஸோ அதில் ஒரு 16 வருஷம் நான் தினமலர்லேருந்து நான் வெளியில் நான் அடுத்த பயணம் நோக்கி வர்றேன்னு சொன்னபோது எங்களுடைய எம்டி திரு ஆதிமூலம் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் காதில் இன்னமும் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. அவர் வந்து ரிசைன் பண்ணுறியா, வெளியே எங்கேயும் போறியா, வேறு பண்ண போறியா அப்படின்லாம் கேட்கல. நீ எப்படி ரிசைன் பண்ணலாம் அப்படின்னு அதாவது தே ஆல்சோ ஃபெல்ட் தட் ஐ எம் பார்ட் ஆஃப் தேர் ஃபேமிலி அண்ட் அஃப்கோர்ஸ் நான் எப்பயுமே அதை ஃபீல் பண்ணுறேன். இன்னமும் அந்த தொடர்பு இருக்குது. அப்புறம் டிவியில் எல்லாருமே பார்த்தது தான். 2012 உள்ளே வந்தோம் நாங்கள். 2014 மக்களவைத் தேர்தல் வந்து ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தை கொடுத்தது. தமிழ்நாட்டில் யார் ஜெயிப்பா அப்படிங்கிறதுல எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருந்தது. நாங்கள் 37 சீட்டுக்கு மேலே ADMK வரும் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அப்போ எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. 37 சீட்டு ஒரே பக்கம் அப்படின்னா வந்து பாண்டே ஏதோ காசு வாங்கிட்டான் போலன்னு அப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் உங்கள்கிட்டருந்தே வரலங்கிறது உங்களுக்கு தெரியும். அது மாதிரி வந்து அப்படியே அது மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் வந்து
ஜெயிக்கும் போது அவங்க 39 சீட்டு ஜெயிச்ச உடனே யாரா இது வித்தியாசமா ஏதோ சொல்லிட்டானே அவன் சொன்ன நடந்துருச்சுன்னு தந்தி நிர்வாகமே அப்பதான் திரும்பி பார்த்துச்சு. அவங்களுக்கு ஒரு பெரிய தயக்கம் வந்தது. அப்புறம் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி, அப்புறம் எல்லாமே வரலாறு தான். அதுக்கப்புறம் நீங்க பார்த்ததுதான் எல்லாமே. அற்புதம் அற்புதம். என்ன நாரதரே, ஓஹோ இப்படி ஒரு விஷயமா, இதை நான் எதிர்பார்க்கவில்லையே. ஓகே பார்த்து விடுவோம். ரங்கராஜ் பாண்டே அவர்களே, உங்களிடம் எனக்கு ஒரு வித வித்தியாசமான ஒரு கேள்வி ஒன்று உள்ளது. அது என்னுடைய மனக்குமுறலாய் கூட இருக்கலாம். மேலோகத்தில் நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றனோ, கட்டம் கட்டி கேள்வி கேட்பதாக இருக்கட்டும், கோத்து விடுவதாக இருக்கட்டும், மக்கள் கோத்து விடுவது என்பதை வந்து மக்களுடைய மொழியில் வேற மாதிரி தோன்றும். ஆனால் நாம் செய்யும் வேலை மாலையை போல் கோர்த்து விடுவது. போட்டு கொடுப்பதெல்லாம் கலோக்கியல் லாங்குவேஜ் ஆகிவிட்டது. நம்ம நல்லது, நம்மளுடைய கழகம் அனைத்தும் நன்மையில் முடிய வேண்டும் என்றால் அழகிய மாலையை போல் கோர்த்து கழகமா கழகமான்னு யோசிங்க. கழகம் நன்மையில முடியலாம், கழகம் 0% பாலிடிக்ஸ். அருமை அருமை. இதே போல் என்னுடைய வேலையும் நான் இங்கே செய்து கொண்டிருக்கின்றேன். மேலோகத்தில் மீட் செய்கிறேன் பல பேரை, யமலோகத்தில் மீட் செய்கிறேன் பல பேரை, சிவலோகத்தில் மீட் செய்கிறேன் பல பேரை. ஒருவரை ஒருவர் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு பங்கையும் நான் ஆற்றும் பொழுது அங்கங்கே எனக்கு நிறைய கிளிச்சஸ் ஏற்படுகின்றது. இவர் என்னை, நான் வெளியே வந்தவுடன் என்னை பற்றி தப்பாக இன்னொருடம் சொல்வது, என்னுடைய பெயரை கெடுக்க வேண்டுமென்று எல்லா லோகத்தும் சேர்ந்து நிறைய விஷயங்கள் செய்வதெல்லாம் எமக்கும் தெரிகிறது. அந்த நாராயணனும் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். இதில் என் கேள்வி என்னவென்றால், பூலோகத்தில் அவரிடமும் கேள்வி கேட்கிறீர்கள், இவரையும் கட்டம் கட்டுகிறீர்கள், இது போதாதென்று அங்கே போய் அவரிடமும் கேள்வி கேட்கிறீர்கள். இப்படி எல்லோரிடமும் கேள்வி கேட்டாலும் எனக்கு புரிந்த விஷயம் என்னவென்றால், உம்மை ஒருவரும் அப்படி பேசியவாறு எனக்கு தெரியவில்லை. மக்கள் என்ன பேசினாலும் அந்த இடத்தில் யார் என்ன பேசுகிறார்கள், பொறுப்பில் இருப்பவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதுதான் மிக முக்கியம். அங்கே உமக்கு மிக சிறந்த நட்புகளும் மிக சிறந்த பாராட்டுகளும் கிடைப்பது என்னுடைய காதில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அதற்கு உம்முடைய பதில் என்ன? நான் கேட்கிறேனோ அவங்களுக்கு தான் பிடிக்காது, இவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா கேளு நல்லா கேளு சொல்லுவாங்க, நாக்கப்படுற மாதிரி கேளுவாங்க, இன்னும் நீங்க காரமா கேட்கணுமா, முன்ன மாதிரி இல்லையேன்னு வேற சொல்லுவாங்க, நீங்க தந்தி டிவி பாண்டே மாதிரி இப்ப இல்லையே அப்படின்னு வேற சொல்லுவாங்க, இன்னும் பயங்கரமா கேட்கணும்பாங்க. சோ யாரு பதில் சொல்றாரோ அவருக்கு தான் கசக்கும், வேடிக்கை பாக்குறவங்க இன்னைக்குதான் செய்யும். ஆனா இதுல ஒரு சூட்சம் இருக்கு, அந்த பதில் சொல்பவர் கூட உங்களிடம் வந்து பேசும் பொழுதோ நீங்கள் அவரிடம் பேசும் பொழுதோ ஒரு நட்பு தெரிகிறது. அந்த நட்பை என்னால் அங்கே செய்ய முடியவில்லை. அந்த சூட்சமத்தை எனக்கு விளக்கிவிட்டா நான் அங்க வந்து பிராக்டிஸ் பண்ணி. ரொம்ப எளிமையான விஷயம் தான், நமக்கு வந்து கேள்வி கேட்கறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குதான் நினைக்கிறேனே தவிர, நான் இன்டர்வியூ பண்றதுக்கான சந்தர்ப்பத்தை இன்ட்ராகேட்டிங்கான சந்தர்ப்பமா நினைக்கிறது இல்லை. நான் வந்து அதை வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்றேன் அல்லது ஒரு இன்ட்ராகேட் பண்றேன், நான் ஒரு வழக்கறிஞரா நான் பார்க்கல. எனக்கு கேள்வி கேட்கிற சந்தர்ப்பம் கிடைச்சது, இவங்களுக்கு கிடைக்கல, அவ்வளவுதான். ஸோ அவர்களை ஒரு குற்றவாளி கூண்டில் நிறுத்துறதா இல்லாம அவங்களுக்கு கேள்வி, நான் இது வரைக்கும் நீங்க பாத்திருப்பீங்க யாருமே நான் வந்து பர்சனலா கேள்வி கேட்டதில்ல, யாரை பார்த்து உங்களுக்கு எத்தனை மணிவின் கேட்டதில்ல, அவங்களுக்கு எவ்வளவு சொத்துன்னு நான் கேட்டதில்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் போறதில்ல. அது கொஞ்சம் கணக்கு அவங்களுக்கும் உதைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கொஞ்சம் கவுண்டிங் இடிக்கும். அதனால வந்து அந்த பக்கம் நான் போறது கிடையாது. ஸோ வந்து எதுவுமே பப்ளிக் டொமைன்ல என்ன இருக்குதோ அதை பத்தி அவர்கள் சொன்னது அவர்கள் செய்தது இதை பத்தி மட்டும் தான் இருக்கும். அப்படிங்கனால அது வந்து ஐ கேன் ஹேண்டில் இட். அண்ட் கேமரா ஆன் பண்ணி ரோல் பண்ணி இந்த சேர்ல உட்காரும் போது மட்டும்தான் நான் அனுப்பிப்பேன். அதற்கு பிறகு வந்து ரொம்ப தன்மையாக தான் நடந்துப்பேன். பார்க்கறதுக்கு வந்து புருவத்தை தூக்கி முறைச்சிக்கிட்டு இருக்கிற பாண்டேலாம் நீங்கள் பார்க்க முடியாது. திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் நல்ல உதாரணம். அவர் வந்து நிறையா சொல்லியிருப்பார், பாண்டே வந்து சேருக்கு வெளியே கேமராக்கு வெளியே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க, உட்கார்ந்தப்புறம் கொஞ்சம் வேற மாதிரி ஆயிடுவாங்க. என்னே இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, நீங்களே வந்துட்டீங்களே. வருக 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 வருக, அமருங்கள். உன்னுடைய அற்புதமான பணி சிறக்க என்னுடைய பலமார்ந்த வாழ்த்துக்கள். என் மனதில் தோன்றும் இந்த கேள்விக்கு பதிலளிக்க சரியான ஆள் நீதான் பாண்டே. லட்சக்கணக்கான ரசிகர்களின் இதயங்களை என்னுடைய நடிப்பால் வென்றவன் நான்.
இது உலகத்திற்கே தெரியவல்லவா? நான் கட்சி ஆரம்பிச்ச அதே லட்சக்கணக்கான மக்களின் வாக்குகளை என்னால் பெற முடியவில்லையே. அது என் மனதில் ஒரு கேள்வியாக ஒழித்துக் கொண்டே இருக்கிறது பாண்டே. ஏன் உங்களுக்கு வந்து திரைக்கு பின்னால நடிக்க தெரிஞ்ச மாதிரி திரைக்கு முன்னால நடிக்க தெரியல? சினிமால நீங்க வந்து ரொம்ப பங்க்சுவலா இருப்பீங்க, அதை நாங்க வரவேற்போம். அரசியல பங்க்சுவலா இருந்தா மதிக்க மாட்டோம். பாவம் சும்மா இருக்கிறார் போல கரெக்ட் ஆயிட்டு வந்துடுறாரு அப்படின்னு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, நீங்க தமிழக முன்னேற்ற முன்னணி அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சீங்க. வெள்ளை கலர் கொடியும் வெள்ளையும் சிவப்பும் கலந்த ஒரு கொடி. இன்னைக்கு ஒரு கொடி முழு சிவப்பா இருக்கு. உங்க கொடி வந்து அன்னைக்கு வந்து வெள்ளையும் சிவப்பும் கலந்துருந்தது. அப்போ வந்து ஸ்ரீவிழுத்து ராஜபாளையம் இந்த மாதிரி தொடர்ந்து பல இடங்கள்ல உங்களுடைய பொதுக்கூட்டம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வருகிறார் அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஸ்ரீவிழுத்துல 4 மணிக்கு மாலை 4 மணிக்கு பொதுக்கூட்டம் போட்டிருந்துச்சு. நான் அப்போ வெட்டியா சுத்திட்டு இருந்தேன் இப்போ மாதிரியே தான். அதனால வந்து 4 மணிக்கு கூட்டணுன்னே போனேன். நானு மைக் செட்டுக்காரர் ஒரு 4-5 பேர் மட்டும் இருந்தோம். 4 மணிக்கு நடிகர்தில் நீங்க வந்துட்டீங்க. 4 மணிக்கு வந்தபோது உங்களும் என்னையும் சேர்த்து மொத்தம் இருந்ததே 4 பேர் தான் ஸ்ரீவிழுத்துல. ஏன்னா 4 மணி கூட்டத்துக்கு மறுநாள் காலையில 4 மணிக்கு வர்ற அரசியல்வாதிகள் மத்தியில அதே மாதிரி பஞ்சுலா 4 மணிக்கே வந்துட்டீங்க இல்லையா? அதனால வந்து மக்கள் கன்ஃபியூஸ் ஆகி என்னங்க அப்படி அப்படின்னு யோசிச்சுட்டாங்க. அந்த மாதிரி பஞ்சுவாலிட்டிலாம் இங்க ஒத்து வராது. அண்டு நீங்க வந்து மாசம் 1000 ரூபா தருவேன்னு வேற சொல்லலை. நாங்கள் அப்புறம் யோசிச்சோம், சரி இது அண்ணன்ட்ட வந்து இது கிடைக்காத போல தெரியும். அண்ணன் நடிதால் நடிகருப்பா, அது வந்து ஸ்க்ரீனுக்கு பின்னால் சொல்லிட்டோம். அதனால எங்களுடைய இதயத்தில் உங்களுக்கு எப்பயுமே இடம் உண்டு. உங்களுக்கு தெரியும்ல, கலைஞர் சொல்லியிருப்பார் 0% பாலிடிக்ஸ். ஸோ வந்து கலைஞர் எப்பயுமே சொல்லுவார், யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து சீட்டு கேட்பாங்க, நிறைய பேர் சீட்டு கொடுக்க முடியலன்னா அவனுக்கு வந்து கள்ளக்குறிச்சி தொகுதி கொடுத்துட்றேன், உனக்கு இதயத்தில் இடம் கொடுத்துறேன் அப்படிம்பார். அது மாதிரி மக்கள் வந்து 234 தொகுதியை வேற எங்கேயே கொடுத்துட்டாலும் இதயத்தில் இடம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நடிகர் திலகத்தை வந்து யாருமே சாதாரண முடியாது, வந்து யாரும் அசைக்க முடியாத ஒரு சாம்ராஜ்யம் நடிகர் திலகத்துக்கு எப்பயுமே உண்டு. அது தமிழக மக்களுடைய தலைமுறையாக தொடரக்கூடிய உண்டு. அந்த ஒரு அற்புதமான நடிப்பு வந்து இன்னைக்கும் நடிப்பு அப்படின்னா அது வந்து ஒருத்தர் தான் அதில் வந்து. அதனால தான் நடிகர்களுக்கான திலகம் அப்படிங்கிறது அந்த இடத்த இன்னொருத்தர் பிடிக்க முடியாது. நிறைய முதலமைச்சர்கள் வரலாம், நிறைய பிரதமர்கள் வரலாம், ஒரு நடிகர் திலகம் மட்டும்தான். நடிகர் திலகம் அவர்களே, எம்எஸ்வி ஐயாவுக்கும் எஸ்பிபி அவர்களுக்கும் டிஎம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து இசையமைப்பாளர்களுக்கும் பாடல்களுக்கும் எங்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுங்கள். அவர்களால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ கோடானு கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி நடிகர் திலகம் ஐயா. கேட்ட கேள்வி வந்து ஒரு அதாவது ஒரு ஒரு வேதனை கலந்ததாக இருக்கலாம், ஆனால் வந்து அவர் கேட்டது எவ்வளவு உண்மை இல்லை சார், அதற்கு நீங்கள் கொடுத்த பதில் வந்து அந்தளவு மிகப்பெரிய ஒரு தெளிவை வந்து மக்களுக்கு கொடுத்துருக்கோம். நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க, சிவாஜி கணேசன் ஐயா மட்டுமல்ல இன்னும் நிறைய பேருக்கு அந்த யோசனை இருக்கலாம். நிறைய பேருக்கு சினிமாதான் அரசியல், வேற ஒன்றும் இல்லை. சினிமாதான், சினிமா மாதிரியே நீங்க கொண்டு வரணும். வந்து இப்ப பாத்தீங்கன்னா சினிமா ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி டீசர் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதற்கு பிறகு வந்து ஃபர்ஸ்ட் லுக் கொடுத்து ஆரம்பிச்சுறாங்க, இப்ப டைட்டில் லுக் கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க. டைட்டில் எப்படி இருக்கும்னு கூட, டைட்டில் என்னமா பாத்துக்கலாம், அப்படியே லுக்கு மேல லுக்காக கொடுத்து வந்து ஒரு அப்படியே ஆன்டிசிபேஷனை கொடுத்துட்டே வர்றது மாதிரி. அண்ணன் கணேசன் வந்து நேரடியாக வந்து நின்றுட்டாரு, டீசர் எல்லாம் கொடுக்கவே இல்லை. போகிறோம், சிவாஜி கணேசன் மட்டும் தான் வந்தார் என்ற கேள்வி கேட்டால் அவர் மட்டும் வரவில்லை, உடன் பல பேர் வந்து கொண்டிருக்கின்றார்கள், வந்திருக்கிறார்கள். அடுத்து உங்களை பார்க்க வருவதொரு தமிழை வளர்த்து வளர்த்து, பெண்களின் உரிமையை வளர்த்து வளர்த்து, வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சாதிக்க மனதில் வெறியுடன் உழைத்து கொண்டிருந்தவரை சில வேலைகளுக்காக சீக்கிரமே நாங்கள் மேலோகத்திற்கு கூப்பிட்டு கொண்டோம். இன்று அவர் உங்களிடம் சில கேள்விகள் கேட்க வேண்டும் என்று கூறியதால் ஸ்பெஷல் பர்மிஷனில் அட்டனன்ஸில் மாற்றி செய்துவிட்டு அவரை வெல்கம் செய்வோமா, வாருங்கள். பாரதியார் வாயால பாண்டே அப்படிங்கிற பேரை கேட்கும் போது பயங்கர மகிழ்ச்சி. நானும் போல் ஒரு பத்திரிகையாளர் தான். அந்த காலத்தில் சுதேசமித்திரன், இந்தியா போன்ற பல பத்திரிகைகள் நடத்தினேன். இன்னும் சொல்ல போனால் சுதந்திரம் வருவதற்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று மேனிபெஸ்ட் செய்து ஃபியூச்சரை விஷுவலைஸ் செய்து பாடினேன்.
ஆனால் எனக்கு கிடைத்தது மலர் மாலைகளின் வாசம் அல்ல. என்ன கிடைத்தது தெரியுமா? சிறைவாசம், வனவாசம், பல நாட்கள் உபவாசம், இவன் பிழைக்க தெரியாதவன் என்று பல பேரின் உபதேசம், எனக்கோ போட தெரியாது வேஷம். எனவே சிறுவயதிலேயே நான் சென்றேன் இறைவன் வசம். சரி போகட்டும், அது என்னோடு போகட்டும், அது அந்த காலத்து கதை. எனக்கு உம்மிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். சற்று அமர்ந்து கேட்கட்டுமா? நிறைய உட்கார். நன்றி. பண்டே அந்த காலத்தில் பத்திரிகை சுதந்திரம் என்பது எந்த அளவில் இருந்தது என்று நான் கூறிவிட்டேன். இப்பொழுதுதான் நீங்கள் கையிலேயே கடல் ஆழம் வரை செல்லக்கூடிய கைபேசி எல்லாம் வைத்திருக்கிறீர்கள், கூகுள் வைத்திருக்கிறீர்கள், சாட் ஜிபிடி வைத்திருக்கிறீர்கள், ஏஐ, இன்னும் அல்பாபெட்டில் உள்ள அத்தனை எழுத்தும் வைத்திருக்கிறீர்கள். உங்கள் தலையெழுத்து எப்படி இருக்கிறது என்று தெரியவில்லை. இப்பொழுது பத்திரிகை சுதந்திரம் எப்படி இருக்கிறது? நீயும் சொல்லி பார்ப்போம், எனக்கும் கேட்க ஆவலாக இருக்கிறது. ஓஹோ, எங்க அண்ணன் கமலாசன் வந்து ஒரு விஷயம் சொன்னார், கடவுள் இருக்காரா அப்படிங்கிற கேள்விக்கு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா. அவர் இல்லைன்னு சொல்ல, எங்க அண்ணன் வந்து நல்ல மனுஷன், வந்து இல்லைன்னு சொல்ல, அது மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். நீங்க சொன்ன பத்திரிகை சுதந்திரமும் அந்த மாதிரி தான், இல்லைன்னு சொல்ல முடியாது, இருந்தா நல்லா இருக்கும். நான் கற்ற தமிழில் இதற்கு இடை எனக்கும் தெரியவில்லை. நிறைய நிறைய வந்து சவாலான காலகட்டங்கள் தான். என்ன அப்படின்னா, ஊடகவியலாளர்கள் சில நெரேட்டிவ் செட் பண்றதுக்கு முன்னாடி அரசியல்வாதிகள் செட் பண்ற நெரேட்டிவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானதா இருக்கு. இப்போ நீங்கள் நிறைய ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த நியூஸ் மக்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத தாண்டி, இந்த நியூஸ் ஒரிஜினல் நியூஸா ஃபேக் நியூஸா அப்படின்னு சொல்கிறது அவங்களுக்கு பிரதான வேலையாக இருக்கும். பல செய்தி ஊடகங்களில் இது ஃபேக் நியூஸ், ஃபேக் நியூஸ், ஃபேக் நியூஸ் தான். ஏன்னா பத்திரிகையாளர்கள் செய்தி கொடுக்கறத விட இந்த ஃபேக் நியூஸ்காரங்க வேகமாக செய்தி கொடுக்குறோம். நம்ம மக்களுக்கும் இந்த வெரிஃபை பண்ணுற பழக்கம் கிடையாது, எதுவாக இருந்தாலும் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணுங்கிற பழக்கம் கிடையாது. அப்படியாமே இப்படியாமே இப்படியாமேன்னு அவங்க போட்டு அடிக்கிற அடியில் வந்து பார்த்தீங்கன்னா, அது இல்லை அது இல்லை அது இல்லைன்னு சொல்கிறதா ஒரு பெரும்பாடாகி போச்சு. ஸோ அந்த நெரேட்டிவ் வந்து அரசியல்வாதிகள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செட் பண்ணுறாங்க. அவங்க அதுக்கு தான் 390 கோடி கொடுத்து பல ஊர்கள்லேருந்து இருந்த ஆளெல்லாம் கூட்டு வந்து அதெல்லாம் வந்து நடக்குது. அதனால் வந்து அந்த நெரேட்டிவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆயிடுது. அதனால் ஊடக சுதந்திரங்கிறது இல்லைன்னு சொல்லிட முடியாது. இந்த சமூக வலைதளங்கள் வந்த பிறகு அந்த கட்டுப்பாடு கொஞ்சம் தளர்ந்திருக்கிறது, அதிகமாக வந்து சுதந்திரம் நம்ம பார்க்க முடிகிறது. அது வந்து பத்திரிகையாளர்களால் மட்டுமல்ல, அந்த சமூக வலைதளத்துடைய அந்த நேச்சர் அது அப்படி இருக்குது, அதோடைய தாக்கம் அது எங்கனாலும் வந்துடும், எப்படினாலும் வந்துருங்கிற மாதிரி இருக்கு. அதுதான் ஆக்சுவலாக சர்வ வியாபி. நம்ம நாராயணனை பார்த்தோமே, அது மாதிரி எல்லா இடத்தும் நிறைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சோசியல் மீடியா தான். காற்று புக முடியாத இடத்துக்கு கூட இந்த சோசியல் மீடியா போயிட்டு பார்க்குறோம். இந்த சோசியல் மீடியா வந்த பிறகு அரசாங்கங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு ஒரு கிடுக்கு இப்படி இருக்குது. அது தெரிஞ்சு தான் நான் முன்னாடி அங்கே வந்து உட்காந்துட்டேன், அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேருந்து வந்து இங்கே உட்காந்துட்டேன். இருப்பினும் நான் அந்த காலத்தில் தலைமறைவாகவும் சிறிது நாள் இருந்தேன். எனக்கு உம்மிடம் பிடித்தது நான் கூறிய அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்று வாழ்ந்து காட்டுகிறாய். வாழ்க வளமுடன். ஆஹா பாரதி, உங்களுடைய அந்த வெண்கல குரலில் அதை கேட்கும் பொழுது எங்களுக்கு புல் அரிக்கிறது. 75-78 ஆண்டுகள் சுதந்திரம் அடைந்த பிறகும் இன்னும் பத்திரிகை சுதந்திரம் என்பது ஒரு நல்ல இடத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இருக்கலாம், இருந்தால் நல்லா இருக்கும் என்று பாண்டே சார் அவருக்கு உரிய அவருக்கு உரித்தான ஸ்டைலில் அந்த பதிலை சொல்லிவிட்டார். அந்த கேள்வியை கேட்பதற்காக தாங்கள் வருகை தந்ததற்கு மிக்க மிக்க நன்றி. நன்றி. நேதாஜி வந்து வெஸ்ட் பெங்கால்காரர், அதனால அப்படி தமிழ் பேசுறேன். வணக்கம் நேதாஜி அவர்களே. வணக்கம். வெஸ்ட் பெங்கால்காரர் ஆனால் நன்றாக தமிழ் பேசுகிறீர்களே, அதற்கு ஏதாவது ஒரு காரணம் உண்டோ? அரே மிஸ்டர் முரளி, என்னோட இந்தியன் நேஷனல் ஆர்மியிலே சர்வீஸ் பண்ணி வீர மரணம் அடைஞ்சவங்களே நிறைய பேர் உங்க தமிழர்கள் தான்ப்பா. மிஸ்டர் பாண்டே, எனக்கு ரொம்ப நாளா உங்களை நேர்ல சந்திச்சு ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசை, அது இன்னைக்கு நிறைவேற போகுது. குஷி பாண்டே சார், நான் இருந்த காலகட்டத்தில் பெங்கால் ஒன்னா இருந்தது, நல்லா இருந்தது, மக்களுக்கு தேசம் மேல பற்று இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம்
ரெண்டா பிரிஞ்சது. அதுக்கப்புறம் பல விஷயங்கள் நடந்தது, அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தான். ஆனால் பங்களாதேஷ் என்ற ஒரு நாடு உருவான பிறகு சின்ன நாடு கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டாலும் அதுக்கப்புறம் என்ன மாதிரி முன்னேறிச்சு? ஏன் நம்ம பாரத தேசத்துக்கு போட்டியாவே சில விஷயங்கள்ல நம்மளையே வேர்க்க விரும்பிச்சுது. அப்பேற்பட்ட நாடு இப்போ என்ன ஆகுது? கம்யூனல் வயலன்ஸ், யாருக்கும் சேஃப்டி இல்லை. ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கின அந்த பிஎம்ஏ துரத்தி விட்டாங்க, ஓடி விட்டாங்க. அவங்க எங்கேயோ போய் தலைமறைவா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. சார், பங்களாதேஷ் பரவாயில்லை, நம்ம வெஸ்ட் பெங்கால்ல என்ன நடக்குது? என்ன நடக்குது? பெங்கால்ல தான் நானும் பிறந்தேன். நம்ம ரவீந்திரநாத் தாகூர் பிறந்தாரு, ராமகிருஷ்ண பரமஹம்சர் பிறந்த நாடு. நம்ம தேசிய கீதம் ஜெய ஹிந்த் என்ற வார்த்தை, வந்தே மாதரம், இது போல் பல விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடந்த நாடு. ஆனா இப்போ அங்கேயும் என்ன நடக்குது? ஏன் எல்லாரும் பார்த்துட்டு சும்மா இருக்கிறாங்க? இது மாறுமா? இல்ல, நான் என் கேள்விக்கு வரேன். என் கேள்வி என்னன்னா, உண்மையிலே மாறுமா? இல்ல, இந்த நேதாஜி மறுபடியும் மேலே இருந்து கீழே இறங்கி வந்து குழந்தையா பிறந்து மேலாட்சியும் மாத்தணுமா? அமருங்கள் நேதாஜி. பங்களாதேஷ்ல ஒரு அடிப்படையான பிரச்சனை இருக்குது. அங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி டெக்ஸ்டைல்ஸ்ல வந்து இந்தியாவை சேலஞ்ச் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய பண்றாங்க, நிறைய விஷயங்கள்ல வந்து அவங்களுடைய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நம்முடைய திருப்பூர் மாதிரியான எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு பெரிய சேலஞ்சா இருக்குது. ஆனா அங்க பணம் இருக்கலாம், அங்க மக்கள் தொகை இருக்கலாம், அங்க தொழில் இருக்கலாம், வளம் இருக்கலாம், அதெல்லாம் தாண்டி இந்தியாவில் இருக்கிற ஒன்று அங்கே இல்லை, அது ஜனநாயகம். அந்த ஜனநாயகம் தான் ரொம்ப அடிப்படை. நம்ம கூடவே பிறந்த, நாம உருவாக்கின நாடு பங்களாதேஷ், நம்ம கூடவே பிறந்த நாடு பாகிஸ்தான், அங்கேயும் இதே பிரச்சனை தான். அங்கே இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகள் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குது நம்ம நாட்டை பிடிக்கணும் அப்படின்னு. அதனால ஜனநாயகபூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களை தாண்டி ஓவர் ரூல் பண்ணி மீறி அவங்க வர்றாங்க. ஆனால் இந்திய இராணுவங்கிறது, அதுக்கு முத முதல்ல இந்திய இராணுவத்துக்கு ஒரு பேரும் ஒரு முகமும் கொடுத்தது நீங்கள், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அந்த ஐஎன்ஏ உருவான காலத்துலேருந்து டிசிப்ளின் மட்டும்தான் முக்கியம். உங்களுக்கும் காந்திக்கும் ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்ட போது காந்திக்காக விட்டு கொடுத்தவர் நேதாஜி அவர்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர். அப்படித்தான் நம்முடைய இராணுவம் தொடர்ந்து இருக்கு. டெமோக்ரஸி தான் முக்கியம், ஜனநாயகம் தான் முக்கியம், மக்கள் நாயகம் தான் முக்கியம் அப்படின்னு. அது பாகிஸ்தான்லேயும் பங்களாதேஷ்லேயும் இல்லை. நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் அவருடைய சதி, நம்ம பார்க்குறோம் வெளிநாடுகளுடைய பலருடைய சதி. ஸோ அதனால அங்க இருந்த பிரதமர் கூட இன்னைக்கு நம்முடைய நாட்டில் தான் அடைக்கலம் வந்திருக்காருன்னு பார்க்குறோம். அங்கே மட்டும் இல்லை, திபேத்லேருந்து அதே பங்களாதேஷ்ல வந்த தஸ்லிமான் நசரிங்கிலிருந்து நிறைய பேருக்கு அடைக்கலம் கொடுக்கூடிய, வந்தாரை வாழ வைக்கக்கூடிய, எல்லோரையும் வாழ வைக்கக்கூடிய பூமியாக உங்களுடைய இந்திய கர்ம பூமி இருக்கிறது. பங்களாதேஷ் வந்து ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட் விஷயம்னா, அந்த இன்ஃப்ளூயன்ஸோ என்னமோ தெரியல, எங்க அக்கா தீதி அதே இன்ஃப்ளூயன்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்களும் போயிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பங்களாதேஷ் வெஸ்ட் பெங்காலில் என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்க. சொல்ல முடியாத விஷயம் கேஜிகர் ஹாஸ்பிட்டலில் நடந்தது. அது ஒரு பெரிய ஒரு மனத்துயரமாக நடந்து முடிஞ்சது. அதற்கு வந்து ஒரு பெரிய முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இனிமே நடக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு. அது சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது ஸ்டேட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறனால எங்கள் அக்கா என்ன மனசு வைக்கிறாங்கன்னு பார்க்கணும். அதுக்காக தான் நாங்கள் எல்லாம் காத்துட்ருக்குறோம். இல்லைன்னா திரும்ப நீங்கள் தான் வர வேண்டியிருக்கும் போல, வேறு வழியே கிடையாது. அங்கராஜ் பாண்டே அவர்களே, நேதாஜியின் கேள்வி என்னை உந்தி 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 இங்கே வரச் செய்தது. ஆனால் நீர் கொடுத்த பதில் இருக்கல்லவா, ஆற்றங்கரை இருக்குல்ல, ஆற்றங்கரை அதிலே மணல் கலந்து ஒரு கலவையாய் இருந்த மக்களின் மனது, அந்த சிறிது நேரம் உன்னுடைய பதிலை கேட்டதற்கு பிறகு அந்த மணலெல்லாம் அடியில் வடிந்து மேலாக அழகான புனித நீரை எடுத்து வாயில் அருந்தும் போது ஒரு சுவை வரும் அல்லவா, அந்த அளவுக்கு தெளிவாக இருந்தது அந்த நீரை போல். மிக்க நன்றி. நேதாஜியை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் இந்த தமிழ்நாட்டிற்கு ஒரு பெரிய நேதாஜி, மக்கள் புரட்சி, இன்னும் என்னென்னவோ சொல்லலாம், அவ்வளவுக்கும் ஒப்பீடு கொண்டவர், அவ்வளவுக்கும் மதிக்கத்தக்க ஒரு மனிதர் தான் இப்பொழுது இங்கே வரப்போகிறார். ஏன்னா ரீசண்டாக தான் இவர் அங்கே தேவலோகத்துக்கு வந்தாரு. அங்கே எவ்வளோ பெரிய மாறுதலுக்கு வித்திட்டாருன்றத நான் உணர்ந்துட்டேன், நான் பார்த்துட்டேன். அதுக்காக தான் அவர் வரத்துக்கு முன்னாடி இங்கே நம்ம மரியாதையை வந்து உட்காரணுமேனு வந்தேன். வாங்க, உங்களுக்காகத்தான் நாங்கள் வெயிட் செய்து கொண்டிருக்கின்றோம். சின்ன வயசுல கஷ்டப்பட்டேன், எங்கெங்கோ வேலை பார்த்தேன்,
ஆனா கடைசியா சினிமாவில் சேர்ந்தேன். ஆள் கருப்பு, அழகில்ல, நிறைய அவமானங்கள், ஆனா இருந்தாலும் கஷ்டப்பட்டு முன்னேறேன். என் கூட நண்பர்கள்லாம் இருந்தாங்க, அவங்க எல்லாம் என்னோட ஒத்துழைச்சாங்க. நான் சாப்பாட்டு கஷ்டப்பட்ட மாதிரி யாரும் சாப்பாட்டு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக என் வீட்டிலயும் ஆபீஸ்லயும் எழுதினமும் சாப்பாடு கிடைக்க, இன்னைக்கும் சாப்பாடு கிடைக்க எல்லா வகையிலும் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சினிமாவை சாதிச்சேன், நிறைய பேர் பண்ணேன், நிறைய படங்கள் பண்ணேன். பட் அதெல்லாம் இல்லை சார், கடந்த ஆறு வருஷ காலமாக விஜயகாந்தா 3 மாதத்துக்கு ஒருக்கா 6 மாதத்துக்கு ஒருக்கா ஹாஸ்பிட்டல் போயிட்டாரு. உடம்பு சரியில்லை, சினிமாவில் இல்லை, அரசியல் இல்லை, மக்கள் தொடர்பே இல்லை. இப்படி தானே சார் மக்கள் என்னை கம்ப்ளீட்டாக மறந்துருக்கணும் இல்லை சார். ஆனால் என் இறுதி உருவத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்புறம் எனக்கு தான் மக்கள் இவ்வளவு கூட்டமா வந்திருக்காங்கிறத எல்லாரும் ஊர்வலத்துல வந்து ஏன் அதிகமான மக்கள் வந்தாங்கன்னா, எங்க மக்களுக்கு எதுவும் இருக்கும் போது செய்யறதை விட அவங்க போன அப்புறம் பெரிய மரியாதை கொடுப்பாங்க. அவங்க இருக்கும் போது ஓட்டு கேட்டீங்கன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாசத்தை அப்படியே பொழிஞ்சிருவாங்க. விஜயகாந்த் அவர்கள் வந்து நீங்களே ரொம்ப சரியாக சொன்னது போல அவருடைய அழகுக்காகவோ அவருடைய நிறத்துக்காகவோ அறியப்பட்டவர் அல்ல, அவருடைய குணத்துக்காக அறியப்பட்டவர். அந்த பெரிய மனசு, நீங்கள் வந்து ஆனந்தவனில் கொடுத்த பேட்டியை நான் பார்த்துருக்கிறேன், ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பயே வந்து நாளைக்கு நாம் கோட்டைக்கு போனால் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு பெரிய தொலைநோக்கோடு இருந்தீங்க. அந்த அளவுக்கு ஒரு பார்வை. இண்டஸ்ட்ரியிலிருந்து கேரவன் கலாச்சாரம் வந்து லைட் பாய்க்கு ஒரு மாதிரியான சாப்பாடு, கோ ஆர்டிஸ்டுக்கு ஒரு மாதிரியான சாப்பாடு, சீனியர் ஆர்டிஸ்டுகளுக்கு ஒரு மாதிரியான சாப்பாடுன்னு இருக்கும்போது நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதுதான் கடைநிலை ஊழியன் வரைக்கும் அப்படிங்கிறத இந்த திரையுலகத்தில் முதல்ல கொண்டு வந்தது நீங்கள். அதே மாதிரி உங்களுடைய பாசம் வந்து ரொம்ப அலாதியானது, கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும்பாங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட கோபம் வந்துச்சு, உங்கள் கையில் அடி வாங்கினவங்க எத்தனை பேர், எவ்வளோ பேர் உங்கள் மோதிர கையால் உங்கள் கையால் குட்டுப்பட்டுருக்காங்க, உங்கள் கட்சிக்காரங்க, தொண்டர்கள், நண்பர்கள் நிறைய பேர். ஆனால் அதே அளவு உங்கள்கிட்ட வந்து பாசமாக இருந்துறாங்க இன்னைக்கு வரைக்கும். உங்களுடைய ஜெயலலிதா அவர்களுடைய இறுதி ஊர்வலமும் உங்களுடைய இறுதி ஊர்வலமும் ரொம்ப பெரிய கவனம் பெற்றது. அதற்கான காரணம் என்னென்ன, இதற்கு முன்னாடியே அண்ணா அவர்கள் காலத்துலேயும் எம்ஜிஆர் அவர்கள் காலத்துலேயும் வந்து இறுதி ஊர்வலத்தில் நிறைய கூட்டம் வந்தது. ஆனால் அந்த கூட்டத்துக்கும் இந்த ரெண்டுக்குமான கூட்டத்துக்கும் ஒரு அடிப்படையான வித்தியாசம் இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் தொலைக்காட்சிகளோ சோசியல் மீடியாவோ லைவோ கிடையாது, அதனால நேரம் தான் பார்த்தோம் இல்லாட்டி பார்க்க முடியாது. இப்போ வந்து அந்த கூட்டத்தை, அந்த இறுதி ஊர்வலத்தை வந்து தொலைக்காட்சியில் பார்க்க முடியும், சோசியல் மீடியாவில் பார்க்க முடியும்னா கூட நான் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தவனுடைய கடமை எப்படி நினைச்சாங்க, அது நீங்கள் இந்த மக்கள் மீது வச்சிருந்த அன்புக்கான அடையாளம். திரு சீமான் வந்து என்கிட்டயே இந்த வார்த்தையை சொல்லியிருந்தார், டேய் அண்ணன் விஜயகாந்த்லாம் இருந்தாருன்னா நமக்குலாம் அரசியலே கிடையாதுரா, அவர் வந்து அவர் வேற மாதிரிடா அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்னைக்கு வந்து உங்களை பார்த்தா நிறைய பேர் அப்படியே அரசியலுக்கு வர்றாங்க. கரெக்டாக 20 வருஷம் கழிச்சு 2006 நீங்கள் வந்து முதல் தேர்தலில் எதிர்கொண்டீங்க, 2026 ஒருத்தர் முதல் தேர்தலில் எதிர்கொள்ள போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது அப்படியே உங்களை அவங்க நிறைய விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணி வந்திருக்கிறாங்க. அவர் பேரில் கூட பாதி இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் பேர்லேயும் பாதி இருக்குது, கேரக்டரில் எவ்வளோ பாதி இருக்குதா மீதி இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அந்த மனசு முக்கியமான விஷயம். மக்கள் ரொம்ப நிதானமான நாராயணன், அடிக்கடி திரு நாரர் வந்து அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த நாராயணன் வந்து உங்களுக்கு இன்னொரு 20 வருஷம் கொடுத்துருந்தா நாங்கள் உங்களை முதலமைச்சராக பார்த்துருந்தா கூட வியக்கிறதுக்கு இல்லை. பட் அந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கல. அந்த நல்ல மனசை நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். ஒவ்வொரு காமன் மேனும் விஜயகாந்தை நல்ல மனிதராக பார்க்குறான், நல்ல நடிகராக அவன் கவனிச்சதில்ல, நல்ல மனிதராக அவன் பார்க்குறான், ஒரு கிரேட் சோலாக பார்க்குறான். அந்த பெரிய இதயத்துக்கு கிடைச்சது தான் இந்த அவருடைய மரணத்துக்கு பிறகான அந்த பத்மபூஷன் விருதும் கூட. ஸோ உங்களை நாங்கள் என்றைக்குமே எங்களுடைய இதயத்தில் நாங்கள் சுமந்துட்டுருப்போம். எப்பயுமே நீங்கள் வந்து சின்ன கொன்று நீங்கள் தான் பெரிய கொன்று நீ தான் எங்களுக்கு. குறுஞ்செய்தி, அடுத்து வரப்போகிறவர் உலகம் போற்றும் ஒரு நபர், போற்றிய நபர், போற்றும் நபர், என்றென்றும் போற்றக்கூடிய ஒரு நபர். அவரிடமே, அவரே உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் என்று இங்கே வந்திருக்கிறார் என்றால் அதை விட நமக்கு என்ன சொல்ல வேண்டும்? யார் என்று பார்ப்போம். நாரதரின் சத்தம் கேட்கிறது, அவரே சொல்லட்டும். நமஸ்தே பாண்டே. என்னோட காலத்துல நேர்மையான, நியாயமான, மனசில் வெளிப்படுத்துகிற எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். கருத்து சுதந்திரம் இருந்தது. இந்த காலத்தில் ஒரு சிலர் தான் அதை பயன்படுத்துகிறாங்க.
அதில் நீங்கள் முதன்மையானவர்னு கேள்விப்பட்டேன். உங்களை சந்திக்க வந்ததில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. மகாத்மா அவர்களே, உட்கார்ந்து பேசும் ஐயா. நீர் உட்கார்ந்தார் தான் அவர்கள் இருவரும் அமர்வார்கள். அப்போதான் ஃப்ரேமுக்கு கரெக்டாக இருக்கும். அருமையான விஷயம். வாரும் ஐயா, வாரும் ஐயா. உண்மை பாதுகாப்பதற்காகத்தான் நான் அங்கிருந்து ஓடி வந்தேன். எப்படி எல்லாம் பேச வேண்டியதாக இருக்கு பாருங்க. பாண்டே, என்னை காந்தியவாதி, காந்திய சிந்தனை, மகாத்மா, தேசப்பிதா அப்படின்னு பல விதத்தில் சொல்கிறாங்க. அஹிம்சாவாதி. என்னதான் இப்படி எல்லாம் சொன்னாலும் மக்கள் ஞாபகம் வச்சுக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், நோட்டு தான். நாட்டுக்காக எவ்வளவோ சொன்னேன், அதை யாரும் சொல்ல பார்க்கல. அதான் நோட்டு உன்னோட தான் வளர்ந்துட்டு இருக்கு. அஹிம்சாவாதியை பற்றி நான் சொன்னதில்லை, எனக்கு உடனே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. அதாவது நான் ஒரே ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக சொன்னேன். எப்போ ஒரு பெண் நிறைய நகையெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த நாட்டில் இரவில் தனியாக போகிறாலோ தைரியமாக, அப்போதான் நம்ம நாடு முழு சுதந்திரம் அடைஞ்ச மாதிரி இருக்கும்னு சொன்னேன். அதுக்கு அர்த்தம் அந்த பொண்ணு தைரியமாக இருக்குங்கிறது மட்டும் இல்லை, நாட்டில் உள்ள மக்கள் தர்மத்தை கடைபிடிப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க, நியாயமாக நடந்துப்பாங்கன்னு தான். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லையே. இன்னைக்கு எப்போ எப்படி திரும்ப இருக்கு? வணக்கம். நான் இந்தியாவின் மகள் என்று உங்களால் அழைக்கப்படும் நிர்பயா பேசுகிறேன். வணக்கம் ஐயா, மகாத்மா காந்தி அவர்களே. பெருமை உங்களிடம் பேசுவது. வணக்கம் திரு நகராஜ் பாண்டே அவர்களே. ஐயா, காந்தி அவர்கள் உங்களிடம் கேட்ட கேள்விக்கு நானும் இணைந்து பேசினால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது, அதனால் தான் வந்தேன். எனக்கு என்ன நடந்தது என்பது இந்த உலகத்துக்கு தெரியும். இதுக்கப்புறமும் அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காதுன்னு நம்பினேன். ஆனால் அதுக்கப்புறமும் நடந்தது, இப்போதும் மேற்கு வங்கத்தில் நடந்தது, தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், திரு பாண்டே சார், உங்களுடைய ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கூட ஆஸ் பர் ரெக்கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மணி நேரத்திற்கு ஒரு பெண் எங்கேயோ ஒரு இடத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறாள். கேட்க ரொம்ப வேதனையாக தான் இருக்குது. அதனால தான் காந்தி ஐயா அவர்களுடன் இணைந்து நானும் கேட்க விரும்புவது, இன்னும் எத்தனை நிர்பயாக்கள் வரணும்? இதற்கு ஒரு முடிவே கிடையாதா? இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம் அனைவரின் மனசுக்கும் தெரியும், ஆனால் யாரும் பேச ஒரு நிமிடம் யோசிக்கும் ஒரு விஷயம் இது. மக்களுக்கு இன்னும் ஒரு நல்ல விதமாக எடுத்து சொல்லும் ஒரு விஷயமாக இருந்தால் என்ன எடுத்து சொல்ல போறீங்க? இது ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. இந்த நிகழ்வில் இதை கேட்கணும்னு எனக்கு தோணுனதால இதை கேட்குறேன். பாண்டி சார், மன்னிக்கவும், காந்தி ஐயா அவர்களே உங்களுடைய நடு வழியில் வந்து மறித்து உங்களுடைய நேரத்தை நான் எடுத்துக்கிட்டு பேசினதுக்கு என்னை மன்னிச்சுக்கோவும். இந்த நிகழ்ச்சியை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு ஆதங்கத்தில் இங்கே வந்திருக்கேன். நன்றி. நானும் காத்திருக்கிறேன் திரு பாண்டே சார் அவர்களின், கோடிக்கணக்கான மக்கள் உங்களுடைய பதிலுக்காக காத்திருப்பதை போல. குஜராத் வந்து இந்தியாவுக்கு கொடுத்த கொடை மூன்று முக்கியமான மனிதர்கள். ஒன்று காந்தி, இன்னொன்று சர்தார் பட்டேல், இன்னொன்று யார் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவர் வந்து நாட்டுடைய சுதந்திர தின உரையை கோட்டையில் ஆற்றும் போது ஒரு விஷயத்தை சொன்னார். 6 மணிக்கு மேல நம்முடைய வீட்டில் நாம நம்முடைய பெண் குழந்தைகளை எப்படி வளர்க்குறோம் அப்படிங்கிறது, எங்க போற எங்க வர்ற விளக்கு வைக்கிற நேரம் ஆச்சு, தலையை முடிஞ்சுக்கோ, ஒழுங்கா உடை அணிந்துக்கோ, வெளியில போக வேண்டாம், தனியா ஊர் சுத்த வேண்டாம் அப்படின்னு நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு நம்ம 1008 விஷயங்களை சொல்லித்தரோமே, அது மாதிரி ஒரு விஷயமாவது நம்ம வீட்டு ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர்றோமா அப்படிங்கிற அந்த கேள்வி. இன்னமும் கூட
கிருஷ்ணகிரியில் பள்ளிக்கூடத்தில் என்சிசி பயிற்சிக்கு போன மாணவிகள் வந்து பாலியல் சுரண்டலுக்கு ஆளான போது அரசாங்கம் எப்படி யோசிக்குது, இனிமே மாணவிகளுக்கு பெண்கள் தான் சொல்லித்தரணும், மாணவர்களுக்கு ஆண் ஆசிரியர்கள் தான் சொல்லித்தரணும், இதை மாதிரி யோசிக்குது. இப்படி யோசிக்க கிளம்புனா திரும்ப நாளைக்கு வந்து பெண்களை வெளியில் அனுப்ப வேண்டாம், ஒரு கால் கட்டு போட்டால் சரியாக போயிடும், ஒரு கல்யாணம் முடித்தா சரியாக போயிடும். நம்ம பேசின நிர்பயாவுடைய சம்பவம் நடந்தபோது இதே இந்தியாவில் தான் அத்தனை மணிக்கு அந்த பெண் எதுக்கு வெளியில் போனா அப்படின்னு கேள்வி எழுப்பினாங்க. ஆறு பேர் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நடந்துகிட்டதை பற்றி கேள்வி எழுப்புறத விட இந்த பொண்ணு வெளியில் எதுக்கு போனாங்கிற கேள்வி அங்கே முக்கியமாக இருந்ததும் போது நம்முடைய மனசாட்சி எவ்வளவு ஒரு செல்லரிச்சு போயிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைய விஷயங்களை சொல்லித்தரணும், அதில் பெண்கள் மட்டுமே அப்படின்னு இல்லாமல் சரிபாதி பங்கு ஆண்களுக்கும் உண்டு அப்படிங்கிற நினைவு பண்ணி நம்முடைய ஆண் குழந்தைகள் வளர்ப்பு முறையில் மொத்தமாக மாறணும். அந்த ஆண் குழந்தைகளை சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுக்கணும், பெண் அப்படிங்கிறவ வெறும் உடம்பில்ல, உன்னுடைய தாய் ஒரு பெண், உன்னுடைய சகோதரி ஒரு பெண் அப்படிங்கிறத சொல்லித்தரணும். அதுபோல எதிர் இருக்கக்கூடிய பார்க்கறதுக்கான பழகித்தரணும். கண்ணில் தான் இருக்கு எல்லாமே, அது வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டும் போது ஆபாசமாக தெரியல, ஆனால் வந்து ஒரு பெண் நடந்து போகும்போது நம்முடைய பார்வையில் எப்படி மாறுதுங்கிற பார்க்கணும். அப்போ இங்கே மாற வேண்டியது பெண்களுடைய லைஃப் ஸ்டைல் இல்லை, ஆண்களுடைய லைஃப் ஸ்டைல். அது கீழேருந்து பள்ளிக்கூடத்திலேருந்து கல்லூரியிலேருந்து சமுதாயத்திலேருந்து எல்லா இடத்துலையுமே கொண்டு வரணும். நாம் பெண்களை எப்படி பார்க்கறதுன்னு கொண்டு வரணும். அப்படின்னா தான் நடிகரவுல இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், கிட்டத்தட்ட ஒரு 20-25% உமன் ஃபோர்ஸ் வந்து வேலைக்கு வந்துட்டாங்க. அவங்க வந்து எந்த ஆணுக்கும் இணையாக நைட் டியூட்டி பார்க்குறாங்க, டே டியூட்டி பார்க்குறாங்க, 24/7 ஒர்க் பண்ணுறாங்க. நான் பல இடங்களில் சொன்னது தான், ஒரு ஆண் வெளியில் மட்டுமே சம்பாதிக்கிறக்கா வேலை பார்க்குறான், ஒரு பெண் மட்டும்தான் வெளியில் சம்பாதிக்கிறக்கா வேலை பார்க்குறா, வீட்லையும் அத்தனை வேலையும் சேர்த்து பார்க்குறா. அந்த மாதிரி ஒரு டபுள் டியூட்டி வந்து ஒரு ஆணால் பண்ணவே முடியாது. பெண்கள் பண்ணக்கூடிய பல விஷயங்கள் வேற ஒன்றுமே வேண்டாம், ஆண்களை பார்த்து நீ குழந்தை பெற்றுக்கோ, நீ குழந்தை பெற்றுக்கோ, நீ அந்த கர்ப்பம் தரிச்சிரு, 10 மாதம் வயிற்றில் சுமந்துக்கோன்னு சொன்னால் என்னாகும் மட்டும் யோசிச்சு பாருங்கள். அவ்வளவு கடினமான விஷயம் உட்பட இந்த பிறப்பு கொடுக்கறது பிரம்மாவுக்கு அடுத்து நம்முடைய தாய்மார்கள் தான், அவர்கள் தான் இந்த ஒரு பெரிய பணியை செய்கிறாங்க. அப்போ அவர்களை நாம் எப்படி பார்க்கணுங்கிற அந்த பார்வையில் ஒரு மாறுபாடு வரலைன்னு நிர்பயாக்களுடைய செயலை, நிர்பயாக்கள் நேர்ந்ததை நம்மளால் தடுக்க முடியாது. என்னுடைய மனசில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் பார்த்தா நிர்பயாக்கான சம்பவங்கள் வந்து முற்றிலுமாக தடுக்க முடியும்னு தோணலை. விரைவாக கண்டுபிடிக்கப்படலாம், அல்லது இந்த எண்ணிக்கை குறைந்தபட்சம் குறைக்கப்படலாம். அதற்கு காவல்துறை, அரசு, அரசாங்கம் மட்டுமல்ல, நாம் ஒவ்வொரு தனிநபருடைய பார்வையிலையும் அது நம்முடைய அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பார்வையிலும் ஒரு பெரிய மாற்றம் வரணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்து காந்தி சொன்ன அந்த சுதந்திரம், நள்ளிரவில் உடல் முழுக்க ஆடை அணிந்து, உடல் முழுக்க ஆடை அணிந்துலாம் தேவையில்லை, உடல் மட்டும் இருந்தாலே போதுன்றான். அந்த மாதிரி ஒரு குரூரமான பார்வையை நம்ம வந்து கொடுத்துட்டோம், அதுலேருந்து வெளியே கொண்டு வரணும். சினிமா சொல்லி ஆகணும், சினிமாவில் நிறைய மாறணும். அது வந்து வெறும் பெண்களை ஹீரோயின்களை ஒரு போக பொருளாக, ஒரு ஆடை அணிந்த ஒரு மங்கையா மட்டுமே இல்லாமல் அவர்களுடைய இன்டெலிஜென்ஸ், இந்த நாட்டுடைய ஜனாதிபதி, இந்த நாட்டை வழிநடத்துறவங்க திரௌபதி முர்முன்னு ஒரு பெண், ஸோ அந்த மாதிரி பெண்கள் வந்து எவ்வளோ பெரிய உயரங்களை தொட முடியுங்கிற பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே பேசின அந்த பங்களாதேஷ்ங்கிற ஒரு நாட்டை போர் மூலமாக உருவாக்கி கொடுத்து உலக மேப்பை மாற்றி காட்டினது இந்திரா காந்திங்கிற ஒரு பெண். ஸோ இந்த பெண்கள் நினச்சா எவ்வளோ சாதிக்க முடியுங்கிறது பார்க்கணும். அவர்களுடைய அன்பை பெறுவதற்கு முயற்சி செஞ்சிடும், அதற்கு எல்லா ஆண்களும் தங்களுடைய எஃபர்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆண்கள் மாறாமல் இந்த நிலைமை மாறாது நான் நினைக்கிறேன். ஓ, அகர முதல எழுத்தெல்லாம் செய்த விஷயத்தை திருக்குறளில் 7 வார்த்தைகள் இருப்பது போல எதைத்த வேலைகளையும் சுருக்கி 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 செய்ததனால் என்னோட ஃப்ரீ டைம் நிறைய ஆயிடுச்சு, நான் இங்கே வந்து விசிட் அடிக்க வந்து விட்டேன். சரி, உமது கேள்வியை தொடுக்க என்னை பற்றி ஒரு அறிமுகம் தேவையில்லை,
தாங்கள் பல மேடைகளில் பல சேனல்களில் தான் சொல்லிக் கொண்டிருக்கீங்க. நான் பாருங்க, 133 அதிகாரங்களில் 1330 குறட்பாக்களை அறத்துப்பால், தொழிற்பால், காமத்துப்பால் என்று தொகுத்து வழங்கியிருக்கேன். ஆனால் அந்த குரல்படி யாருமே நடப்பதில்லை என்று ஒரு மனதுக்குள் ஒரு அறிவிப்பு சஞ்சலம். ஏன்னா அந்த குறட்பாக்களை மேற்கோள் காட்டி பல பேர் மகிழ்கிறார்கள், பல மேடையில் பேசி முக்கியமாக பெரும் புள்ளிகள் எல்லாம் பெரிய பெயரை மீண்டும் மீண்டும் சந்தித்துக் கொள்கிறார்கள். ஆனால் அந்த குறட்பாக்களை ஏன் அவர்கள் ஃபாலோ பண்ணுவதில்லை என்றே தெரிவதில்லை. அதை கேட்க மகிழ்ச்சியாக இருந்தாலும் இந்த ஒரு குறை எனக்கு மனதுக்குள் இருக்கிறது. அதுவாறு போகட்டும். திருவள்ளுவர் யார், எந்த குலத்தை சேர்ந்தவர், அவர் அங்கிருந்து வந்தாரா, இங்கிருந்து வந்தாரா, அவர் ஏன் வெள்ளை வேஷ்டியும் வெள்ளையும் சொல்லி வெள்ளை அங்கவசரம் தானே அணிந்திருப்பார். சில பேர் ஒரு மாதிரி அப்படி பேசுகிறார்கள், மற்றும் சில பேரோ அவர் தான் சன்னியாசி போல காவி வேஷ்டியும் காவி அங்கவஸ்திரமும் அணிந்திருப்பாரே, அவர் எப்படி இதெல்லாம் பேசுவார் என்று ஒரு பக்கவாதம். இந்த பக்கவாதத்தில் மாட்டிக்கொண்டு நான் என்னவென்றால், நாரதர் கழகமூட்டது போல் ஒரே குழப்பமாக இருக்கிறது எனக்கு. நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கே தெரியவில்லை. நல்ல வேளையாக நீங்கள் இங்கள் வருவதாக ஒரு தகவல் கிடைத்தது. வந்து உங்களையே சந்தித்து என்னுடைய கேள்விகளையும் உங்களிடமே கேட்டு உங்களிடமிருந்து பதில் வந்தால் மக்களும் திருப்திப்படுவார்கள், நானும் மகிழ்ச்சி அடைவேன். நான் யார், நான் யார், நான் யார் என்ற இந்த குழப்பத்திற்கு நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். என்ன சொல்கிறீர்களா?